ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அதுன்னா ஸ்மாஷ். ஸ்மாஷ்ன்றது என்னென்னா ஒரு சின்ன ஃபைல் டெக்னாலஜி, ஃபைல் அப்லோடிங் சாஃப்ட்வேர். நம்மளால் பெரிய பெரிய ஃபைல்ஸை எப்படி அப்லோட் பண்ண முடியுன்றது வந்து இதே மூலிமா நம்ம ஈஸியாக அப்லோட் பண்ணலாம். இன்றைக்கி டேட்டில் நம்ம நிறையா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற அப்ளிகேஷனில் வெறும் லிமிட்டட் 2 GB தான், இதில் அன்லிமிட்டட் ஆட்ஸ் ஃப்ரீ. மற்றதில் 7 days சர்வரில் வச்சுருப்பாங்க, இதில் 14 days சர்வரில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்மாஷ் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. நடுவில் எஸ் சிம்பிளில் ஒரு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல்ஸ் என்ன ஃபைல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். உங்கள் ஃபைல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபைல்ஸ் இப்போ உங்கள் டிஸ்பிளே வந்துருச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ் ப்ளூ கலரில் தெரியும். அப்போது உங்கள் ஃபைல் அதில் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ அப்லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அதில் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன டிலீட்டட் பட்டன் மாதிரி இருக்கும். நீங்கள் வேணா டெல் பண்ணிக்கலாம், அப்படி வேணாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அடிஷ்னலாக 2-3 ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறேன். அந்த ஃபைல்ஸ் ஆட் பண்ணப்போ எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் அப்லோட் ஆகுது அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு அதில் காட்டுறேன். நான் இப்போ ஒரு 6 ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரு 15-16 MB வருது. ஃபஸ்ட் யுவர் கான்டாக்ட்ஸ் மெயில் ஐடி நான் யாருக்கு அனுப்ப போகிறேனோ அவங்களோட மெயில் ஐடி நான் அதில் டைப் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ அவங்களோட மெயில் ஐடி அதில் கொடுக்குறேன். அடுத்து யுவர் இமெயில் ஐடி, யுவர் இமெயில் ஐடியில் வந்து என்ன கொடுப்பேன்னா என்னோடய மெயில் ஐடி கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் கண்டென்ட், இது மூணுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் யாருக்கு அனுப்புகிறேன் அவங்க மெயில் ஐடி கொடுக்குறேன். அதுக்கடுத்து நான் என்னோடய மெயில் ஐடியை டைப் பண்ணுறேன். அதுக்கடுத்து பாடி ஆஃப் த லெட்டர். ஸோ அவங்களுக்கு அதில் முக்கியமாக ஏதாவது நோட்ஸ் அனுப்பணுன்னா நான் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் அதில் ஜஸ்ட்டு சும்மா ப்ளீஸ் அக்னாலஜ்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டெஸ்டிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி நான் அதில் கொடுக்குறேன் அவங்களுக்கு. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் வேணால் என்னால் லிங்க் எடுத்துக்க முடியும், இல்லை இமெயில் அனுப்புகிறேன்னா அவங்களுக்கு இமெயில் அதில் போயிடும். ஸோ இமெயிலாகவும் அனுப்பலாம், நம்ம லிங்க் வேணால் லிங்காகவும் எடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே பார்த்து அதில் அடிஷனலாக நம்ம மெயில் ஐடி ஆட் பண்ணிக்கலாம். அந்த யுவர் மெயில் ஐடியில் நான் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸோ இல்லை ஒரு கீழே வச்சுட்டு மேலே அந்த கர்சரை கொண்டு போகிறப்ப அடிஷனாக இன்னொரு மெயில் ஐடி எல்லாம் டைப் பண்ண முடியும் அதில். ஸோ 2-3 மெயில் ஐடி கூட நம்ம அதில் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மாஷ் கொடுத்துட்டோம்னா போதும், ஃபைல்ஸ் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைல்ஸ் அப்லோட் ஆக பார்த்தீங்கன்னா நான் 10 MB ஃபைல் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இது 3 days கம்ப்ளீட் ஆகிடும், 3 minutes அப்லோட் ஆகிடும். இன்றைக்கி டேட்டில் நம்ம டெக்னாலஜி நிறையா யூஸ் பண்ணுறோம். வித்தின் ஏ செகண்டில் நம்ம வாட்ஸ்அப் மூலயமாகவே நம்ம ஃபைல்ஸை அனுப்புகிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சைஸ் மட்டும்தான் அவங்களால் அதில் அனுப்ப முடியும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் சைஸ். நிறையா காம்படிட்டர் இருக்காங்க. அந்த காம்படிட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் அப்லோட் சைஸ் 2 GB தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க சைஸே கிடையாது, அன்லிமிட்டட் சைஸ் நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். யாரோட மெயில் ஐடி அனுப்புறீங்களோ அவங்க மெயில் ஐடி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அது உடனே ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு மெயிலை ரிசீவ் ஆயிடும். ஸோ அவங்களும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட அப்லோடு ஸ்பீடும் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, டவுன்லோடு ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இவங்க இதில் ப்ரீமியம் ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ பீரியடுக்கு ஆஃபர்ஸ் தான் நிறையா வச்சுருக்காங்க. ப்ரீமியம் ஆஃபர்லாம் நம்ம போனோன்னா 365 days நம்மளோட ஃபைல் அவங்க சர்வரில் சேஃபாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணும்னாலும் நீங்கள் உங்கள் ஃபைல்ஸை அவங்க சர்வர்லேருந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். பாருங்கள், 54-55% வந்துருச்சு. பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடாகவே அப்லோட் ஆகிட்டு இருக்கு. மேபி என்னோட அப்லோடிங் ஸ்பீடு எனக்கு ஸ்பீடாக இருக்கான்னு தெரியலட்டு, நல்ல ஸ்பீடாக தான் போய்கிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கு காம்பியூட்டர் மாதிரி வீ ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி நிறையா இருக்கும். ஸோ வீ ட்ரான்ஸ்ஃபரில் அனுப்பினா உங்களால் 2 GB தான் அப்லோடே பண்ண முடியும். பட் இதில் 2 GB விட அதிகமாகவே நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அவங்களுக்கு இது அப்லோட் ஆகி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்டேட்டஸ் காட்டுதுன்றது. இப்போ ஓகே, 78 MB இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா நம்ம நிறையா ஃபைல்ஸ் ஒரிஜினல் ஃபைல்ஸ் வச்சுருப்போம், அந்த ஃபைல்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியாது நம்மளால். அப்போ கம்ப்ரஸ் பண்ண முடியாத சூழ்நிலை நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு
தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலிமா நம்ம அவங்களுக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன்றைக்கி ஆட்டோ கார்டு ஃபைல்ஸ், ஃபோட்டோஷாப் ஃபைல்ஸ், ஏஐ ஃபைல்ஸ், இந்த மாதிரி நிறையா இமேஜஸ் ஃபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உடையாமல் அனுப்பணும்னா அந்த ஒரிஜினாலிட்டியான ஃபைல்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியான ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதுதான் நல்ல ஆப்ஷன்ஸ், ஸ்மாஷ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஸ்மாஷிங் யுவர் ஃபைல்ஸ். ஸோ ஃபைல்ஸ் சேஃபாகவும் செக்யூர்டாகவும் இருக்கும். மேக்ஸிமம் 14 டேஸ் சொல்கிறாங்க, பட் ஆனால் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டில் பார்த்தோம்னா 7 to 8 டேஸ் தான் போட்டிருக்காங்க. பட் காம்பட்டரில் வந்து 7 டேஸ் தான் போட்டிருப்பாங்க. அதில் ஆட்ஸ் நிறையா வரணும், யூஸ் பண்ணும்போது இதில் ஆட்ஸ் ஃப்ரீ ப்ளஸ் அன்லிமிட்டட் சைஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். என்னோடய பெர்சன்டேஜ் வந்துருச்சு 9.1 MB, இன்னொரு 8 பீஸ் இருக்குது. ஓகே, ஐ திங்க் இது அப்லோட் ஆகி முடிய போகுது. எஸ் அப்லோட் ஆகி முடிஞ்சு, 100% இட்ஸ் பர்ஃபெக்ட்லி கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போது நம்ம அனுப்பிச்ச மெயில் அவங்களுக்கு போயிடுச்சு, ஸ்மாஷ் பண்ணியாச்சு, நம்ம ஃபைல்ஸ் அவங்களுக்கு போயிடுச்சு. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்றது நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரௌசரில் போய்ட்டு நான் என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தேன்னா அவங்களுடைய ஜிமெயில் ஐடி கொடுத்துருந்தேன். இப்போ அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு காட்டுது. ஸோ கிளிக் டு வியூ த டவுன்லோட ஃபைல்ஸ், நான் என்னென்ன ஃபைல்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றத அதுவே காட்டுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ் காட்டுது, 6 டேஸ், எஸ் 6 டேஸ் அந்த டேஸ் அண்ட் கவுண்டர்ஸும் அது காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நான் இப்போ என்னோடய மெயிலில் போய்ட்டு லாகின் பண்ணி அந்த லிங்க் கரெக்டாக வந்திருக்கான்னு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஜிமெயில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, இது என்னோடய மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடி தான் நான் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இதில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி மெயில் வந்திருக்கு, ஸ்மாஷ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இதில் போய் பார்த்தோம்னா ஓகே, ஸ்மாஷில் மெயில் வந்துருச்சு, ஃபைல்ஸ். ஸோ நான் எந்த மெயில் ஐடி அந்த மெயில் ஐடியிலேருந்து 5 ஃபைல்ஸ் வந்துருக்கு. டவுன்லோட் ஃபைல்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ஃபைல்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து அதில் வந்து பேர் போட்டும் காட்டுறாங்க. ஸோ நான் அந்த டவுன்லோட் லிங்க்கை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே அது நேராக ஸ்மாஷ் வெப்சைட்டுக்கு தான் போகுது. ஸ்மாஷ் வெப்சைட்டில் போய்ட்டு அதில் கிளிக் கேட்டு டவுன்லோட் நோ அப்படின்னு கொடுக்குது. நான் டவுன்லோட் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோடனே யூ டவுன்லோட் ஹஸ் ஸ்டார்டட். ஓகே, அப்லோட டவுன்லோட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வெறும் 30 to 40 seconds முடிஞ்சிடும் போலக்க. 2. ஓகே, 9 MB, 4 MB, நல்ல ஸ்பீடாக தான் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ யுவர் சென்டர், அவங்களே போடுறேன், யுவர் சென்டர் யூஸ்டு ஸ்மாஷ் டு ஷேர் திஸ் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய ஃபைல்ஸ் வந்து ரொம்ப செக்யூராகவும் சேஃபாகவும் அனுப்புகிறாந்தான் இந்த ஆப்ஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம். அனுப்பிச்சோம்னா அவங்க ஈஸியாக நம்ம ஃபைல் எடுத்துவாங்க. நீங்கள் பார்க்கணுன்னாலும் அந்த லிங்க்கில் போய் எப்போனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல்ஸை பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா ஓகே,